ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வெயிலோட உறவாடு நிகழ்ச்சி. ஸோ இந்த வெயிலோட உறவாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை யோகா இயற்கை மருத்துவம் வழியாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்ன பிராணாயாமம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வெயில் காலத்தினால் வரக்கூடிய உடல் உஷ்ணத்தை வேறு என்னென்ன உணவு விஷயமாக நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கிளைமேட்டில் நமக்கு வந்து தர்பூசணி ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இந்த தர்பூசணி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பல நன்மைகள் இருக்குங்க. ஏன்னா இது ஒரு வாட்டர் பேக்கெட்டுன்னு சொல்லலாம். இதில் நியூட்ரிஷன் வந்து அப்படி நிறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து மட்டும் பார்த்திங்கன்னாக்கா 92% நீர் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து அதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. இது வந்து அதில் இருக்கக்கூடிய விதைகளும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு ஆன்டி டயூரிட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டயூரிட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் தணிக்கலாம், அதே நேரத்தில் நம்மளுடைய யூரின் அவுட்புட்டையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அதாவது தொற்று ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்குது. இதில் நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்குது. இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். பொதுவாகவே இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நம்ம நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிறது அவசியம். ஸோ அந்த நீராகாரங்களில் இந்த எலுமிச்சை சாறு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயில்னால் நம்ம பாடியில் கழிவுகள் அதிகமாக இருக்கும். ஒன்று வேர்வையாக வெளியேறினாலும் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த சிட்ரிக் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறை நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவே ஃபீல் பண்ணலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கறது நல்லது. இந்த நேரத்தில் நம்ம சக்கரை இந்த நேரம்ல எப்போவுமே இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்லுவோன்னா, சர்க்கரை உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வெள்ளை பாய்சன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ நாட்டு சர்க்கரை தேன் இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே நேரத்தில் உஷ்ணமும் கம்மியாகும். அதே மாதிரி ஆலோவேரா ஜூஸ். இந்த ஆலோவேரா ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, கற்றாழையை நம்ம மோர் இல்லைனாக்கா தேங்காய் பாலில் ஒரு ஏலக்காவை போட்டு, தேங்காய் பாலாக இருந்தால் ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். மோராக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த ஆலோவேரா அதாவது கற்றாழையோடைய அந்த ஜெல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுக்கும் போது சட்டுன்னு நம்மளுடைய உடல் உஷ்ணம் கம்மியாகும். இதனால் நமக்கு பல விஷயங்கள் அஜீர்ண கோளாறுலேருந்து நமக்கு சரி பண்ணலாம், சர்ம பிரச்சனையிலேருந்து சரி பண்ணலாம். நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு கம்மியாகுது. அதே நேரத்தில் மலச்சிக்கலோ பைல்ஸோ ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்குது. ஸோ இந்த மாதிரி பாடகங்களில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது அவசியம். இது கூட வந்து மத்தியான வேளையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதில் கொஞ்சம் நம்ம இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி நல்ல மசாலா மோர் மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம குடிக்கும் போது நமக்கு நல்ல ஜீர்ண சக்தியை அதிகரிக்குது. ஸோ இதனால் வயிறு உபாதைகள் ஏற்படாமல் நல்லா பசி எடுத்து குழந்தைங்களோ சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப வழிவகுக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா வெள்ளரிக்காவும் நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி நம்ம உணவில் நம்ம சேர்க்கறது மூலயமா நம்மளுடைய உடல் உஷ்ணம் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இன்னும் இந்த மாதிரி பல டிப்ஸோடு உங்களை நான் அடுத்ததை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.